ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி ப்ரோ வித் மீ பாபு. இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் நம்ம சில் டவுன் கூல் டவுன் அப்படி பேசுவோம். என்னடா அது இத்தனை நாள் போட்டு வளர்ற மாதிரி வளர்க்கிட்டு ஒரு அமைதியாக பொறுமையாக வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பேசிக்கிறேன். நம்ம திடீர்னு எப்படி பேசுகிற அப்படின்னு இருக்கீங்களா? பப்ஜி ரீபேர் பண்ணுறாங்க, அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா காட்சி தரேன், அந்த வீடியோ பார்த்து வந்துங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான வீடியோவில் உங்கள் மொபைலில் வந்து சார்ஜ் ஏறினா நிற்க மாட்டேங்கி அப்படிங்கிற இஷ்யூ இருக்கும். சப்போஸ் சார்ஜே ஏற மாட்டேங்கிற இஷ்யூ இருக்கும். சில மொபைலில் ஃபோன் ஆனில் இருந்தால் சார்ஜ் ஏற மாட்டேங்கிப்பா, ஆஃப் பண்ணால் சார்ஜ் ஏறுது அப்படிங்கிற இஷ்யூ இருக்கா? ஆஃப் பண்ணுறது என்ன மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிச் ஆஃப் பண்ணால் என் ஃபோனோட பழைய மோட்டோ ஃபோனு, அந்த ஃபோனில் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் சார்ஜ் ஏறும், சுவிச் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் சார்ஜ் ஏறும், ஆன் பண்ணால் சார்ஜ் ஏறாது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு அதுக்கான சொல்யூஷன்லாம் கிடச்சிச்சு. எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸாக உங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகேங்க, நீங்கள் வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மொபைலில் வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்குது, திடீர்னு ஒரு நாள் சார்ஜ் நின்றுது. ஓகே, என்னடா சார்ஜ் ஏற மாட்டேங்கி அப்படின்ட்டு சடன் வந்துட்டு நார்மலாக கேஷுவலாக சார்ஜ் பண்ணும்போது சார்ஜ் ஏறுது, திரும்பி ஆன் பண்ணால் சார்ஜ் ஏற மாட்டேங்கி அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறவங்க ஒரு திக்கத்தில் யோசிச்சுட்டே இருப்பாங்க என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்கள் நினைப்பீங்க அந்த பின்னு தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி, ஆட்டி ஆட்டி பின்னை போச்சு, அதுக்கு ஒரு 300 செலவழிக்கணும். 300 அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. வேறு வழி இல்லை, பின்னு போச்சுன்னா 300 செலவழிச்சு தான் ஆகணும். கடையில் கொடுத்து 300 பெரிய ஆப் வச்சுருவாங்க. அப்போ நான் என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்குங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மொபைலோட சார்ஜர் கம்ப்ளீட்டாக இல்லை ஃபோன் கம்ப்ளீட்டாக மட்டும் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனெல்லாம் கழட்டி பார்க்க முடியாது, சார்ஜர் சைடு போயிடுவோம். சார்ஜரில் கேபிளும் பிரச்சனையாக இருக்கும், அந்த மண்டையும் அந்த மண்டையும் பிரச்சனையாக இருக்கும், அந்த அடாப்டர் பெரிய அடாப்டர் அதுவும் பிரச்சனையாக இருக்கும். சரி, நான் இது எப்படா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரை நேரம் செலவிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சார்ஜரில் ஒவ்வொன்றா மாட்டிக்கிட்டு, சப்போஸ் இருக்கிற சார்ஜர் போட்டு பின்ன ஆட்டிக்கு பின்ன உடச்சி அப்படின்னா, நீங்கள் பின்ன செலவுன்ட்டு அதுக்கப்புறம் கூட இந்த வீடியோ பாருங்கள். சப்போஸ் ரைட்டு, நான் பின்னெல்லாம் எனக்கு வந்து உடக்கல பார்ப்பேன், தான் பிரச்சனை வந்துருக்கு, நான் தேட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, சரி உங்களுக்கான சொல்யூஷன் இப்போ சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட சார்ஜர் தூக்கி உங்கள் வேலை போட்டு பாருங்கள். உங்களில் நார்மலாக 10 எவ்வளோ சார்ஜ் ஆயிருது, உங்கள் ஃப்ரெண்டோட இதில் எவ்வளோ சார்ஜ் ஆயிருதுங்கிற செக் பண்ணுங்கள். ஓகேவா? சில பேருக்கு சுவிச் ஆஃப் பண்ணாலும் சார்ஜ் ஆயிரும், சில பேருக்கு நார்மலாகவும் சார்ஜ் ஆகும்போது நம்ம ஸ்லோவாக ஆயிரும், அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா, நீங்கள் ஸ்லோவாக சார்ஜ் ஆயிருச்சு அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட சார்ஜரை வாங்கி போட்டு பாருங்கள். மற்றவங்க சொல்கிற மாதிரி ஸ்லோவாக இருச்சு அப்படின்னா, நீங்கள் மட்டும் 2-3 அப்படி உள்ள செட்டிங்ஸை மாத்தலாம் பாஸ் ஆக சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் டேரெக்டாக மீட்டர் பில் சொருகி வச்சிங்க அப்படின்னா கருகிரும் உங்கள் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டோட சார்ஜரை எடுத்து சார்ஜ் போடுங்கன்னு சொல்லிட்டேன். சார்ஜ் போட்டு 10 எவ்வளோ சார்ஜ் ஆயிருது, ஒரு 10% ஆயிருதா? உங்கள் இதை சுவிச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போடுங்க, எவ்வளோ சார்ஜ் ஆயிருது? ஒரு 5% ஆயிருதா? அப்படின்னா உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. பிரச்சனை வந்து அந்த அடாப்டர்லையா இல்லை அந்த வயர்லையா இல்லை உங்கள் ஃபோன்லையா, அப்போ செக் பண்ணணும். ரைட்டு, உங்களுக்கு ஃபோனில் பிரச்சனைன்னு தெரிஞ்சு வச்சு, ஏன்னா ஃபோனில் வந்து மற்ற சார்ஜரில் 10% ஆயிருது, உங்கள் சார்ஜரில் 5% ஆயிருது. அப்போ என்ன பண்ணணும்? சார்ஜரை மாற்றணும். சார்ஜரில் அந்த அடாப்டர் மாற்றணும் இல்லை வயரை மாற்றணும் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வயரை மாற்றி பார்ப்போம், வயர் ஈஸியாக கிடைக்கும். வயர் தூக்கி போட்டு மாற்றி பாருங்கள், சார்ஜ் அப்படியே ஏறுது அப்படின்னா பிரச்சனை இல்லை, வயர் தான் கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் இஷ்யூ பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து அடாப்டர் தான் பிரச்சனை இருக்கிறோம், வேறு அடாப்டர் போட்டு பார்த்து அப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பிரச்சனை என்னென்ன நீங்களே பார்த்துக்கலாம். தேவையில்லாமல் பின்ன ஆட்டி உள்ளக்குள்ள பின்ன உடச்சி 3 தனியாக செலவழிக்காதீங்க, 30 சார்ஜர்லேயே முடிஞ்சிடும். ஓகேவா? சரி, எப்பா இப்போ எதனா பிரச்சனை இல்லை, சேர்றா எனக்கு சார்ஜர்லாம் கம்ப்ளைண்ட் இல்லைப்பா, உள்ளக்க பின்னும் கம்ப்ளைண்ட் இல்லை, வேறு என்ன என்னதான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சுவிச் ஆஃப் பண்ணி தான் சார்ஜ் ஏறுது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து உள்ள செட்டிங்ஸில் எந்த ப்ராப்ளம் இருக்காது, ஹார்ட்வேரில் தான் ப்ராப்ளம் இருக்கும், சாஃப்ட்வேர்லேயும் ப்ராப்ளம் இருக்காது. அப்போ ஹார்ட்வேர் என்னடா ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஹார்ட்வேரில் வந்து சார்ஜிங் ஐசின்னு ஒன்று இருக்கும், அந்த ஐசி எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளக்க இன்புட் ஆகிற சார்ஜிங் அந்த இது பார்த்தீங்கன்னா சார்ஜர், அந்த இன்புட்டில் வர பவரை சப்ளை எடுத்து உங்கள் பேட்டரிக்கு வந்து அதை சப்ளை பண்ணும். சப்போஸ் உங்கள் பேட்டரிக்கு சப்ளை பண்ண அப்படின்னா சார்ஜர் ஐசி தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்னடா பேட்டரி கம்ப்ளைண்ட்டாக இருக்குமா, உங்கள் பேட்டரி வந்து ரிமூவல் பேட்டரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக கம்ப்ளைண்ட் இருக்கும், அது உப்பிருக்கா ஊதியிருக்கா செக் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அப்போ சப்போஸ் என்னோட பேட்டரி வந்து ஃபிக்ஸ்டு பேட்டரியா, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு பேட்டரியில் மேக்ஸிமம் ப்ராப்ளம் வர வாய்ப்பே இல்லை, அந்த ஐசியில் தான் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த ஐசியை மாற்றுறதுக்கு சப்ளை போர்டு, நான் டிஸ்பிளே காமிக்க மாட்டேங்கிறா, இந்த மாதிரி சப்ளை போர்டு கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே கலையில் 3 வாங்க பழைய நிலையாக இருக்கேன். என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ளை போர்டிலே உங்களுக்கு உள்ள பின்னு வந்துடும், மைக்கு வந்துடும், ஸ்பீக்கர் வந்துடும். அப்போ ஒரே கலில் 3 வாங்கா. அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் மொபைலை வந்து சரி பண்ணிக்கலாம். இதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.